இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு விரிவாக பார்க்கலாம். அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து திருமண பொருத்தம் எதற்காக பார்க்கணும், காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தால் கூட கல்யாண விஷயங்களுக்கு இந்த பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை சான்றோர்கள் பார்க்கணுங்கிற விஷயத்தை சந்தேகம் இல்லாமல் ஏன் சொல்லி வச்சாங்க, அப்படி காதல் திருமணமாக இருந்தால் கூட இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த பொருத்தம் முக்கியமான பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தம் 10 பொருத்தம் அப்படிங்கிறது பரவலாக பார்க்கப்படுது. ஆனால் உண்மையாலுமே திருமண பொருத்தம் அப்படிங்கிறது 12 பொருத்தங்கள் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த 12 பொருத்தங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் விரிவாகவே பார்க்கலாம். அந்த வகையில் திருமண பொருத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின பொருத்தம் என்று சொல்லக்கூடிய முதல் பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம் தினம், அதாவது ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கள்ளம் கபடமற்ற அன்பு அல்லது கள்ளம் கபடமற்ற காதல் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நல்ல குடும்பத்தில் மோதல் இருக்கும், ஆனால் மோதலுக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபங்கள் தணிஞ்சு காதல் வரக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி மோதல் இருந்தால் கூட அதற்கு மேலே காதல் வரக்கூடிய சூழல் எதில் வரும் அப்படின்னா இந்த கணவன் மனைவி இருவருக்குமே தின பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விமானத்தில் போகும் பொழுதோ ஒரு ட்ரெயினில் போகும் பொழுது காரில் போகும் பொழுது பேருந்து போகும் பொழுது எதேச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில பேர்த்த பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். முதல் முதல்ல பார்த்தால் கூட அந்த நபரை எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேரை வந்து பார்க்கும் பொழுது அவரை வந்து நம்ம ரொம்ப நாளாக பழகின மாதிரி முதல் முதல்ல பார்க்குறோம், இருந்தாலும் அவரை பார்த்தோம்னு வைங்களே நம்ம ரொம்ப நாளாக அவர்கிட்ட பழகிட்டு இருக்கிற மாதிரி தொடர்பில் இருக்கிற மாதிரியான அவர் முக அமைப்பு நமக்கு வந்து மனசில் நல்ல மாதிரியாக படும். இன்னும் சில பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு வைங்களே அன்னைக்கு தான் அப்போ தான் முதல் முதல்ல பார்ப்போம், ஆனால் அவரை பார்த்தாலே என்ன எதுன்னு தெரியாது, உங்களுக்கு கோபமாக வந்துட்டு இருக்கும், அவர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணலை, நட்பாக இருந்துட்டு இருக்கல, சொந்த பந்தம் கிடையாது, அந்த நிமிஷத்தில் தான் முத முதன்னு பார்க்குறீங்க. இருந்தாலும் அவரை பார்த்த உடனே அவர் முகத்தை பார்த்தாலேயே உங்களுக்கு பிடிக்காமல் தேவையில்லாத கோபம் வந்துக்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய நடிகராகவே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் ஒரு நடிகர் எல்லா மனுஷாளுக்கும் வந்து நல்லவராக இருக்க முடியாது, எல்லா மனுஷாளுக்கும் பிடித்தவராக இருக்க முடியாதுங்கிறது உண்மை. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா, மற்றவங்களுக்கு பிடிச்சோம் அப்படிங்கிறத விட பெற்றவங்களுக்கு பிடிச்சோம் அப்படிங்கிறத விட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி உங்களுக்குள்ளே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த தின பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான பொருத்தமாக வந்துட்டுருக்குது. ஆக திருமண பொருத்தத்தில் தின பொருத்தம் அப்படிங்கிற அந்த பொருத்தம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தினம் தினம் கணம் கணம் உங்களுக்கு வந்து மனம் சந்தோஷப்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சூசகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தம் இந்த தின பொருத்தம். நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 12 பொருத்தங்களையும் விரிவாக பார்க்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.